ஈரோடு வாவுசி மைதானத்தில் மாவட்ட அளவிலான ஜூனியர் தடகள போட்டியை டாஸ்மாக் அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார். மது விற்பனை அதிகரிப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். டாஸ்மாக்ல வந்துட்டு விற்பனை குறைஞ்சிருச்சு, 4% குறைஞ்சிருச்சு, அதனால விற்பனையை உயர்த்த சொல்லி வற்புறுத்துறாங்க. அந்த மாதிரியான நடவடிக்கை எங்கேயும் எடுக்கப்படவில்லை. சொல்றேன் எங்கேயுமே வந்து விற்பனையை அதிகப்படுத்துங்கலாம் எங்கேயும் நடவடிக்கை எடுக்கலை. நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், ஆமான்னா ஆமான் சொல்லிட்டு போக போகிறேன். இது வந்து அரசாங்கத்திற்கு வர்ற வருமானம், அதை வந்து நாங்கள் இல்லைன்னு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டாஸ்மாகை பொறுத்தவரை நாங்கள் எவ்வளவு விற்கிறது என்பதை விட அங்கே விற்காமல் குறைந்தால் அது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் அதை பயன்படுத்துகிறார்கள். அதை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதில் அதிகமான விற்பனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு கடையில் ஆய்கொண்டிருந்த அந்த சேல்ஸில் ஒரு 10% குறைந்தால் அது தவறான இடத்திற்கு போகிறதா என்பதை பார்ப்பதற்காக, கண்காணிப்பதற்காகத்தான் அது கவனிக்கப்படுகிறதே ஒழிய அதை ஈடுகட்ட வேண்டும். வருமானம் குறைந்தால், அந்த சேல்ஸ் குறைந்தால் அரசாங்கம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையும். கூடுதல் விலைக்கு விற்கக்கூடாது என்று மிக எச்சரிக்கையாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நான் இங்கே உண்மையை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று, அவங்க வந்து கரண்ட்டு பில் கட்ட வேண்டியது, வாடகை கொடுக்க வேண்டியிருந்தது. இப்படி பல பிரச்சனைகள் அவர்களுக்கு செலவுகள் இருந்தது. அதையெல்லாம் இப்பொழுது நாங்கள் அரசு சார்பாகவே, துறையினுடைய சார்பாகவே கொடுக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 12,000 பில்லிங் மிஷின் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கடைகளிலேயும் இந்த பில்லிங் மிஷின் வைத்துவிட்டால் இந்த கூடுதல் விலைக்கு விற்பது முழுமையாக கட்டுப்படுத்தப்படும்.